வணக்கம். ஜிகே வி ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் குறவா இருக்கிறதுனால எனக்கு லோனே கிடைக்க மாட்டுது. எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, ஆனால் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படுது. என்னோடய கிரெடிட் ஸ்கோர் 600 அல்லது 650 தான் இருக்குது. இந்த கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் எதாவது இருக்கா அப்படி நீங்கள் கேட்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இப்போ எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் வேணுங்க, என்னோடய கிரெடிட் ஸ்கோர் 650 தான் இருக்குது, எனக்கு யாராவது லோன் தருவாங்களா அப்படி நீங்கள் கேட்டாலும் சரி, இந்த ரெண்டு விதமான தேவைகள் உள்ளவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே கிரெடிட் ஸ்கோர் 600 மேலே இருந்தாவே உங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்கா, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே விட் ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரிய வரைக்கிறது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கிரெடிட் ஸ்கோர் 600 மேலே இருக்கிறவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியெல்லாம் நல்லாவே தெரியும், ஆனால் இந்த விதமான ஷார்ட்கட்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அது என்னென்னு பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லோன் தர ஆப்பை பற்றி பார்க்கலாம். கிரெடிட் ஸ்கோர் 600 மேலே இருந்தாவே இந்த ஆப்பில் உங்களுக்கு லோன் தராங்க. ஃப்ளெக்ஸி பர்சனல் லோனும் தராங்க, பர்சனல் லோனும் தராங்க. நிறைய விதமான ஆஃபரும் இங்கே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த ஆப். யாருன்னு பார்த்தீங்கன்னா லோன் ஃப்ரெண்ட் ஆப். லோன் ஃப்ரெண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே முக்கியமாக நல்லா தெரிஞ்சுக்கொண்ட விஷயம், ஆதார் கார்டு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் பக்காவாக இருந்தாவே உங்களுக்கு நல்ல விதமான அமௌண்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் ஸ்கோர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். அதுக்கு சில நிபந்தனை வச்சுருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளேஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஆர்டர் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ விளம்பரம்லாம் போகும், நீங்கள் கீழே கெஸ்ட் ஆர்டர் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹலோ தியர் போட்டு பெர்மிஷன்ஸ் கேட்குறாங்க. எஸ்எம்எஸ் லொக்கேஷன் கூட பெர்மிஷன்ஸ் கேட்குறாங்க. அதை நீங்கள் கொடுத்த பிறகு டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துட்டீங்கன்னா ஐ அக்ரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அலோஸ் கேட்கும். அலோஸை கொடுத்து முடிச்ச பிறகு லாகின் சைன் அப் வித் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு காட்டுறாங்க. அதாவது ஆதார் கார்டோடு பேன் கார்டோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்ததுனால அவங்க ஒரு கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டு காட்டுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100,000 ரூபா உங்களுக்கு காட்டுறாங்க வச்சுக்கோங்களேன். பேசிக் இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட் ப்ரூஃபு, கம்ப்ளீட் ப்ரொஃபைல் இதுதான் வந்து நீங்கள் கொடுக்க பொறுத்து அடுத்தது. ஸோ அதை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா வாட் இஸ் யுவர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்குறாங்க. சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாயர் கேட்குறாங்க. சூஸ் யுவர் ப்ரொஃபஷனல் கேட்குறாங்க. அப்புறம் ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சூஸ் யுவர் எஜுகேஷன் கேட்குறாங்க. கல்யாணம் ஆச்சா இல்லையா, அதாவது மேரீடு ஆச்சா இல்லையான்னு கேட்குறாங்க. லாங்குவேஜஸ் கேட்குறாங்க, தமிழா இங்கிலீஷா தமிழ் அதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு பாக்ஸுக்கும், நீங்கள் கொடுத்த பிறகு கண்டினியூ ஒரு ஆப்ஷனுக்கும் அது கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்து முடிச்சிங்கன்னா லெட்ஸ் கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி வீடியோ. கேஒய்சி மூலமாக நீங்கள் கேஒய்சி அப்லோட் பண்ணலாம், அல்லது அப்லோட் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்படியே அப்லோட் பண்ணுறது தான் பண்ணலாம். வீடியோ கேஒய்சியை பொறுத்த வரைக்குமே அவங்க கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படியே நீங்கள் லைவாகவே காட்ட வேண்டியிருக்கும். ஆதார் கார்டு பேன் கார்டு ஒரு செல்ஃபி அப்படியே நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்லோட் பண்ண போதாவது அந்த ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸை கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் சேங்ஷனாக இருக்குதுன்னு காட்டுவாங்க. அந்த லோன் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்ன இஎம்ஐ, அதுக்கு என்னென்ன ப்ராசஸிங் ஃபீஸ் காட்டுறாங்க. ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பணம் லோன் அமௌண்ட் வந்துடும் அவங்க சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாயிலேருந்து 2,00,000 வரைக்குமே லோன் அமௌண்ட் அதிகபட்சமாக தராங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாதம் 24 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 15.95 அதாவது 16%லேருந்து 36% வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 1%லேருந்து 7.5% வரைக்குமே போகும் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் வச்சு தான் அது சூஸ் பண்ணுவாங்க. கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருந்தாலும் இவங்க லோன் தரேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி குறவாக இருக்கிறவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸும் அதிகமாக இருக்கும், வட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைல்னு சொல்கிறாங்க. அதை கிரெடிட் ஸ்கோர் குறவாகிறவங்களுக்கு ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ற லிஸ்ட்டில் வந்துருவாங்க. பெல்லாண்டி இஸ் சார்ஜ்டு ஒன்லி ஆன் டிலேடு ஷெட்யூல் பேமெண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டை டிலே பண்ணி கட்டினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்கன்றத மறைமுகமாகவும் சொல்கிறாங்க. இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்க, 12 இஎம்ஐ போடுறீங்க, வட்டி ஒரு 17.95% வட்டி போடுறாங்க வச்சுங்களேன். ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 1,000 ரூபா அதாவது 2% போடுறாங்கன்னா, இல்லை லைஃப் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு ஒன்று போடுறாங்க 250 ரூபா, ஜிஎஸ்டி ஒன்று போடுறாங்க அது பார்த்திங்கன்னா 225 போடுறாங்க. கையில் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது 50,000 ரூபா, கையில் 48,525 ரூபா தான் கையில் கிடைக்கும். ஏன்னா ப்ராசஸிங் ஃபீஸை பிடிச்சி வச்சுப்பாங்க. மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த 12 மாதத்தில் 54,996 ரூபா தான் கட்டியிருப்பீங்க. இந்த லோன் ஃப்ரெண்ட் ஆப்பில் லோன் வேணும்னா எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சம்பளம் இருக்கணுங்க.
இது மட்டும் தான் அவங்க சொல்கிறாங்க. அது கிரெடிட் ஸ்கோர் பொறுத்த வரைக்குமே ஒரு 600 மேலே இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 600-650 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வட்டி அதிகமாக போட வாய்ப்பு இருக்குது, ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக போட வாய்ப்பு இருக்குது, ஆனால் லோன் கண்டிப்பாக கிடைக்கும் அது உறுதியாக சொல்ல முடியும். இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 700-750 நல்ல ஸ்கோர் ஆச்சுன்னா உங்களுக்கு வட்டியும் ப்ராசஸிங் ஃபீஸும் நார்மலாக போட வாய்ப்பு இருக்குது, அதிகமாக போட மாட்டாங்க. ரெண்டுத்துக்கும் முக்கியமான ஒரு பொதுவான விஷயம், இஎம்ஐ அதிகமாக போட்டுறாதீங்க. இஎம்ஐ போட்டிங்கன்னா தான் பிரச்சனை. ஒரு 3 மாதத்துக்குள்ளே பாருங்கள், 6 மாதம் 12 மாதம் இஎம்ஐ போட்டிங்கனாவே வட்டி அதிகமாக பிடிப்பாங்க. லோன் ஃப்ரெண்ட் ஆப்பில் லோன் கிடைக்கும், ஆனால் வட்டி அதிகமாக இருக்கும். டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் அதெல்லாம் படிச்சுட்டு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப குறைவாக இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்யக்கூடாததை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே சொல்கிறேன். என்ன செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் ஆப்லேயோ அல்லது ஒரு பேங்க்லேயோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதமாவது நீங்கள் கேப் விடணும். நடுவில் எங்கேயும் ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் அந்த 3 மாதத்துக்கு அப்புறமாவது ஒரு 50% ஆகுது, ஒரு 50 ஸ்கோராவது ஏற வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோன் ஆப்பில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயோ அல்லது ஒரு கவர்மெண்ட் பேங்க்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே கிடைக்காத பட்சத்தில் அதுக்கப்புறமா லோன் ஆப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். எதுக்கு எடுத்தோடனே நிறைய பேர்னா, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் லோன் ஆப்பில் நீங்கள் லோன் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் தாறுமாறாக கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதாவது நிறைய பேர் வந்து லோன் ஆப்பில் நிறைய கிடைக்கும், பக்கத்தில் விட ரெண்டு லோன் ஆப்லேயும் லோன் கிடைக்கும், 3 லோன் ஆப்லேயும் ஒரே டைமில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை போல் ட்ரை பண்ணாதீங்க. அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுச்சுன்னா ஒரே ஒரு லோன் ஆப்பில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அந்த லோனை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் கேப் விட்டுட்டு அடுத்தது ஒன்றா ட்ரை பண்ணுங்கள். ஒரே டைமில் 2-3 ஆப்பில் ட்ரை பண்ணாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படி பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணுறது சிம்பிளான ஒரு விஷயம் தான். மணி டிரான்சாக்ஷன் நல்லா நீங்கள் காட்டணும். ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் ரொம்ப நல்லா காட்டணும். உங்கள்கிட்ட சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, டிரான்சாக்ஷன் காட்டுற அளவுக்கு இல்லை, டெபிட் கார்டுலலாம் வந்து எனக்கு பணமே வருது இல்லை, சேலரி பர்சன் தான் நான் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் டெபிட் கார்டு வச்சுக்கிறீங்களா, நல்ல டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய நேர்மையான ஒழுக்கமான நீங்கள் நம்பக்கூடிய நல்ல நண்பர்கள் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட கொடுத்து, உன் பணத்தை இதில் போட்டு இதயத்து யூஸ் பண்ணுறா, ஒரு 3 மாதம் நல்ல டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறான்னு சொல்லி கொடுங்க. அப்படி கூட பண்ணலாம், நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னா கொடுங்க, அப்படி கூட டிரான்சாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பணம் புழக்கத்துக்காக சொல்லி, இதெல்லாம் பண்ணிங்கன்னா தாராளமாக கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். டிஃபால்ட் எங்கே வச்சிடாதீங்க, எந்த விதமான இஎம்ஐயும் லேட்டாக கட்டிடாதீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரே ஒரு இஎம்ஐ மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு நாள் தள்ளி கட்டியிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கூட உங்கள் ஸ்கோர் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 விஷயத்தில் நான் அதிகமாக உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செய்யாதீங்கன்ற விஷயத்தை தான் அதிகமாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மி தான். செய்யாத விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும், உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் தாராளமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரோஜமாக மற்றும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.